க்ளோஸ்ல ஷார்ப்பா இங்க இருப்பீங்கல்ல ஐஸ்வர்யா? சரி வாங்க. என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. ஓ, பாம்பேல இருந்து முக்கியமான கிளையண்ட் வரானாங்க, புது டிசைன்லாம் காட்டணும்னாங்க. நீ ஃபேஷன் டிசைன்லாம் முடிச்சிருக்கல்ல, நீ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஒரு 2 hours கழிச்சு போலாமே. ஆசா இல்லப்பா, நான் அர்ஜென்ட்டா போகணும். இன்னைக்கு விட்டா உங்களை பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாதா? இல்லப்பா, நானும் ஃபேஷன் டெக்னாலஜி சம்பந்தமா உங்ககிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவங்க ரொம்ப பிஸியான ஆளு, இன்னைக்கு மிஸ் பண்ணா அவங்கள பார்க்கவே முடியாது. முக்கியமான ஆளா? முக்கியமான மீட்டிங்கா? ஆமாப்பா, இந்த மீட்டிங்காக தான் நான் ரொம்ப நாளா ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். சரி, நீ கிளம்பு, மீட்டிங் முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு வந்துரு. சரிப்பா. ராஜாராம், என்னக்கா நீங்களும் எங்கயாவது வெளிய போணுமா? நான் எங்கப்பா போக போறேன், ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு மாமா பாத்துட்டு வந்துடுறேன்ப்பா. மாமாவை பார்க்க தானே போறீங்க? ஆமாப்பா. நீங்க போத்திருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லதா இருக்கேன். பவுனு தான் கூட வரேன்னு சொன்ன, கூட்டிட்டு போறேன். சரி வரேன். அக்கா என்னப்பா? பவுனு கூட்டிட்டு போறீங்களா? என்ன பாக்குறதுக்கு கிளைண்ட்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னா பவுன் இருந்தா உதவியா இருக்கும். பவுன் இங்க இருக்கட்டும், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அது வந்துப்பா. அம்மா வேணாமா? அதான் அண்ணனே சொல்லிட்டாருல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, அண்ணனை பார்க்க வரவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கறேன். அதுவும் சரிதான், வரேன்ப்பா. சரி. ஆசீர்வாதம் பண்ணி நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் தான். இப்படி அம்மா அப்பா கூட வராம என்ன நேரம்டா இது? தாத்தா, ஃபங்க்ஷனுக்கு மொதல் ஆளா வந்திருக்கீங்க, இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? உங்களை தாண்டி தானே தாத்தா எங்களுக்கு மத்த எல்லா சொந்தமும். ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா. என்ன தாத்தா? இல்லடா, ரொம்ப பக்குவமா பேச ஆரம்பிச்சிட்டடா. இத கூட உங்க அப்பன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு தாத்தா. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இதை பாருங்க, ஜாலியா இருங்க. மூணு தலைமுறையோட ஆசீர்வாதம் உங்களால, உங்க ஆசீர்வாதத்தால எங்களுக்கு மொத்தமா கிடைக்க போகுது. என்ன சொல்றது? நேரங்காலம் நமக்குள்ள எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கிறதுக்கு சூர்யா தான் கரெக்டான உதாரணம். ஆமா, அம்மா எங்க சூர்யா? அவங்கதான் முன்னாடி நின்னு எல்லாரையும் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களை காணோம்,
நானும் அதை தான் கேட்கலான்னு இருந்தேன். ராஜாராமும் தங்கச்சிமாவும் எங்க? உள்ள வேலையா இருக்காங்களா? அம்மா அப்பா வரல அங்கிள். ராஜாராம் தங்கச்சிமா ரெண்டு பேரும் வரலையா? என்னங்க இது, இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்க வரக்கூடாதா? நீ வருத்தப்படாத சூர்யா, நான் ஃபோன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வர சொல்றேன். இல்ல இல்ல அங்கிள், அங்கிள் வேண்டாம். அப்பாவுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், அவரை கம்பல் பண்ண வேண்டாம். பாருப்பா, அவர் எப்படிப்பட்ட ஆளுனு உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சாருன்னா அதுல இருந்து மாத்தவே முடியாது. ஆமா அங்கிள், தாத்தா சொல்றதுதான் கரெக்ட். அதான் நீங்க வந்துட்டீங்களே, அதுவே போதும். ஆ, முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிட்டுருங்க. ஏ சின்ன தம்பி, சின்ன தம்பி, ஆ இத வந்துட்டேன் பாசே. வா 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 வா, இத பாரு, இவங்களனா கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சிரு. வாங்க 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 போங்க. வரவங்கள ரிசீவ் பண்ணுங்க சூர்யா. நாங்க உள்ள இந்த பக்கமா போகணும். சூர்யா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கடா. அம்மா, எப்படியே வந்துட்டீங்கம்மா. என்ன சூர்யா, என்ன பாக்குற? கடைசி வரைக்கும் அப்பா தான் மனசை மாத்திக்கவே இல்லையாமா? இல்லடா. என் மனசு நம்புச்சுமா. அப்ப நாங்க போய் சொல்லி கஷ்டப்பட்டு உனக்காக இங்க வந்து நிக்கிறோம், அதுல உனக்கு சந்தோஷம் இல்ல அப்படிதானே? எவ்வாலு, அது அப்படி இல்ல. உங்களுக்கு தான் எப்பவுமே என்ன பிடிக்கும், பவித்ராவை பிடிக்கும். அப்பாக்கு மட்டும் பிடிக்காதா என்ன? அவரு எங்களுக்கு தெரியாம உன்னை வந்து பார்த்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல? இந்தாப்பா. கோவம் குறையும் எப்ப இந்த குடும்பம் ஒண்ணு சேரும்? ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கமா. எதிர்பார்க்கறது கண்டிப்பா நடக்குங்க. சூர்யா மேலையும் பவித்ரா மேலையும் ராஜாராமுக்கு பாசம் இல்லாம இல்ல. மற்ற குழந்தைங்களை விடவும் எப்பவுமே சூர்யாவுக்கு தான் அந்த வீட்டில் மரியாதை அதிகம். ஏதோ இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஒரு பேரை குட்டி வந்துருட்டோம், அப்புறம் நீ நானும் போட்டி போட்டுட்டு வந்துட போகிறாங்க. ம், அந்த நாளுக்காக தாங்க நானும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க மேலே போங்க. வாங்க. சரி விடு, பார்த்துக்கலாம். சரி வாங்கம்மா, உள்ள போலாம். ஆ அக்கா வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாமா, சூர்யா தம்பி நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு.